வணக்கம் மக்களே. இந்த ஃப்ரான்ஸில் 27 வயதான ஒரு ஈழத்தமிழ் பெண் கொலை, அதாவது மனைவி வந்து கணவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அவரது தங்கையும் வந்து படுகாயப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். இந்த நிலையில் கணவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தகவல் வந்து ஆரம்பத்தில் வரையில் முதல்ல வெளியில், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் ஊடகங்களில் வெளியில் வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இதை முதலே போட்டிருக்கிறோம். இந்த வகையில் இந்த எங்களோட தமிழ் இணையதளங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த என்ன மாதிரி அதை வந்து சோடித்து போடணும்னு சொல்லி, அப்போ இதில் நிறைய ஊடகங்கள் என்ன போடு அதை போடுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அது ஒரு கள்ளக்காதல் சம்மந்தப்பட்ட விடயம், அதால் தான் இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு பெண் தாக்கப்பட்டு இப்படி செஞ்சாலே அது கள்ளக்காதலாக தான் இருக்கும் அப்படின்றது தான் சமூகத்தின் முதல் அனுமானம். அதை யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டுருக்கா, ஏதோ ஒரு இணையதளம் கிளப்பி விட்டுருக்கா, அதை அப்படியே கொப்பி பண்ணி சுற்றி இருக்கிற எல்லா இணையதளங்களை பார்த்தாலும் அதை தான் போட்டுக்கிறார்கள். இது ஒரு சரி பிழைன்றவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் இது ஒரு சிக்கல் இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அடுத்தவண்ட நெகட்டிவை பார்த்து கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னால், அந்த நெகட்டிவை நாங்கள் எங்களுக்கு அடுத்தது எங்களுக்கு தான் நடக்கும் சொன்னால், நாங்கள் அதை பற்றி தான் நிற்கிறோம், அதை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம்டா. நாங்கள் எதை நிற்கிறோமோ எதை கதைக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு வரும். இப்போ நாங்கள் எங்கெண்ட வாழ்க்கை நல்லா இருக்கணும், சரியாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் சரியானதை தான் பார்த்து கொள்ளணும். ஓகே, அதை அவை பிளவுட்டுருக்கலாம், அது நடந்திருக்கலாம், அவ்வளோதான். அது அதை பற்றி எங்களுக்கு கதைக்க வேண்டிய எந்த ஒரு தேவையுமே இல்லை பொது வழியில். ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்குமே வந்து நிறைய பேர் வாழ்கிறதோட கெடுகிறதுக்காக, அதாவது என்ன, வாழ்கிறதுக்கும் வளர்கிறதுக்கும் எல்லா வாய்ப்பு இருந்தாலும் நிறைய பேர் கெடுகிறதுக்கும் தொடர்ந்து கட்டு அழிஞ்சு கொண்டு போய் காணாமல் போகிறதுக்கும் காரணமே வந்து இந்த மாதிரியான விடயங்கள் தான். திறமை இருக்கும், நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்குமா, இல்லை வாழ்கிறதுக்கு வளர்கிறதுக்கு அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறது, அது குடும்பமாரிலாம் தனிப்பட்ட நபராக இருக்கலாம், ஆனால் அழிஞ்சு போயிடுவாங்களா. இப்போ இவன் ஏன் ஓனையின் அழிகிறான் அப்படின்றது தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ உதாரணமாக அது தமிழ் ஒரு தனிநபருக்கு மட்டும்னு சொல்லக்கூடாது, அதுக்கு மட்டும் எடுத்தாலும் சரியாகத்தான் இருக்கும். ஒரு இனத்தை எடுத்தாலும் நீங்கள் உடைய பாருங்களேன், எங்கள்கிட்ட 33 வருஷம் சண்டை வரலாறு எடுத்து பார்த்தாலும் நல்லா தான் இருப்பாங்க. இந்த வரலாறு நீங்கள் எந்த ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஆட்ட போய் சொன்னாலும் நல்லா தான் போயிருந்தீங்க, ஏன் திடீர்னு அழிஞ்சினீங்களா கேட்பான். விளங்குதா, அது இது தனிநபர்களுக்கும் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கு. நீங்களாக தான் திருந்தோம், நாங்கள் இன்னும் சொல்லி கலைச்சி போயிட்டோம், மற்றவங்களை சொல்கிறதில் ஆர்வம் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் என்னை திருத்துறதோட உங்களை அழிக்கிறது, உங்களை அழிய விடுறது நல்லம் என்ற அளவுக்கு வரைக்க நாங்கள் அதையும் அமைதியாக தான், நாங்களோ சரி இல்லை அதை செய்கிறாக்களோ சரி அமைதியாக இருக்கிறதுக்குரிய வழியை தான் பார்ப்போம். ஏன்னு சொன்னால் திருத்தியலைன்னு சொன்னால் அடுத்தது அழிக்கிறது, அப்போ அழிக்கிறதுக்கு உரிய இதுகள் இல்லையென்றால் அழிய விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு என்ன. அப்போ அதை அப்படி அதை அமைதியாக இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பிள்ளை உடைக்கு நீங்கள் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்டா, உங்களை அழிய விடுறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதை பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த வேலையை. நன்றி.